ஹலோ, எங்கள் ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம குடமிளகாய் சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி எடுத்திருக்கேன், இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளர்லேயோ எந்த ஆலாக்கோ இல்லை எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு டம்ளர் அரிசி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொஞ்சம் சிறிதளவு புதினா எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, பச்சை மிளகாய் 2, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொடமிளகாய் 2, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 1 ஏலக்காய், 1 சின்ன பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ தண்ணி வந்து இந்த கிளாஸில் 2. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் பண்ணுறேன். இதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். யூஸ்வலாக வந்து இது மாதிரி ரைஸ் பண்ணும்போது நம்ம அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ், 20 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊறணும். ஊறின பின்னாடி அது தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம், பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். சீரகமும் வந்து இதனுடைய நம்ம போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் என்ன ஸ்பைசஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாதான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வேண்டான்னு நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் ஒன்று ஒன்று கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த சீட்ஸ் வந்து அட் டைம்ஸ் வெடிக்கும். இப்போ வெங்காயம், புதினா போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றினாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் அதுங்கிடும். இப்போ இதில் கேப்சிகம் பண்ணிக்கலாம். ஒரே 1 நிமிஷம் அதுங்கட்டும், அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வந்து இதில் வந்து அப்படியே வந்து ஆயிலில் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து ரெண்டு விசில் ஆன உடனே எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ரெண்டு விசில் ஆன பின்னாடி ப்ரெஷர்லாம் குறைஞ்ச பின்னாடி நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் ரைஸ் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் எங்களோட ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் பட் ஹெல்த்தி. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.